வெல்கம். வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன், உளுந்து, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வெண்டைக்காய், புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், பெருங்காயம், உப்பு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெந்தயம், கடுகு, உளுந்து, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, இதில் வெங்காயம், கருவேப்பிலை, இது கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் போட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இதில் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டுடலாம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச புளியும் ஊற்றிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இதில் கடைசியாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடும். சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.